Hi everyone, welcome to Sai Maths. In this video, we will prime numbers and composite numbers. First, we will prime numbers. Prime numbers are two numbers that are exact reminder. Divide one is 1. இன்னொன்னு அதே சேம் நம்பர் சோ அது வந்து நான் இட்செல்ஃப் னு சொல்லிருக்கேன் சோ இப்போ सपोज நம்ம 3 னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3-ஐ நம்மால ரெண்டு நம்பரால மட்டும் தான் எக்ஸாக்ட்டா ரிமைண்டரே இல்லாம டிவைட் பண்ண முடியும் கரெக்ட்டா ஒன்னு வந்து 1 1-ஆல டிவைட் பண்ண முடியும் இன்னொன்னு 3 வேற எந்த நம்பராலயும் நம்மால டிவைட் பண்ண முடியாது சோ இப்போ நம்ம 5 எடுத்துக்கிட்டோம்னா 5-ம் அதே மாதிரி 1-ஆல டிவைட் பண்ண முடியும் அண்ட் 5-ஆல டிவைட் பண்ண முடியும் வேற எந்த நம்பராலயும் நம்மால ரிமைண்டரே இல்லாம டிவைட் பண்ண முடியாது மத்த நம்பர்ஸால நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வரும் இல்லனா நம்ம டெசிமல் பாயிண்ட் ஒன்னு வெச்சிட்டு டிவைட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த 3 5 இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் தான் தட் இஸ் பிரைம் நம்பர்ஸ்க்கு ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும் ஒன்னு வந்து 1 இன்னொன்னு அதே சேம் நம்பர் சோ பிரைம் நம்பர்ஸ் நம்மால ரெண்டு நம்பரால மட்டும் தான் ரிமைண்டரே இல்லாம எக்ஸாக்ட்டா நம்மால டிவைட் பண்ண முடியும் அதுல ஒன்னு வந்து 1 இன்னொன்னு அதே சேம் நம்பர் சோ இப்ப பிரைம் நம்பர்ஸோட டெஃபினிஷன் பார்க்கலாம் Prime numbers are the natural numbers greater than 1 with exactly 2 factors. That is 1 and the number itself. 1 to 5 இடையில இருக்கிற prime numbers நம்ம list out பண்ணலாம். First 1 எடுத்துக்கோங்க. 1-ஆல மட்டும் தான் divide பண்ண முடியும். வேற எந்த நம்பராலயும் divide பண்ண முடியாது. கரெக்ட்டா? சோ இந்த 1-க்கு வந்து single factor தான் இருக்கு. ஒரே ஒரு factor தான் இருக்கு. சோ அதனால இது வந்து prime numberஏ கிடையாது. 2 எடுத்தோம்னா அது 1-ஆலயும் divide பண்ண முடியும். 2-ஆலயும் டிவைட் பண்ண முடியும் சோ 1 2 ரெண்டு ஃபேக்டர் இருக்கு சோ எக்ஸாக்ட்டா ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு 2-க்கு சோ அதனால 2 இஸ் a பிரைம் நம்பர் சோ இப்போ 3 எடுத்துட்டோம்னா 3-ம் அதே மாதிரி தான் 1-ஆல டிவைட் பண்ண முடியும் அண்ட் 3-ஆல டிவைட் பண்ண முடியும் வேற எந்த நம்பர்லயும் 3 வந்து டிவைட் ஆகாது சோ 3 இஸ் ஆல்சோ a பிரைம் நம்பர் நெக்ஸ்ட் 4 எடுத்தோம்னா 4 வந்து 1-ல டிவைட் ஆகும் 2-ல டிவைட் ஆகும் and 4-ல டிவைட் ஆகும் கரெக்ட்டா சோ இந்த மூணுமே 4-ஓட ஃபேக்டர்ஸ் சோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு சோ 4 இஸ் நாட் a பிரைம் நம்பர் இப்போ நம்ம 5 எடுத்துட்டோம் 1-ல டிவைட் ஆகும் 5-ல டிவைட் ஆகும் சோ அதனால 5 வந்து 5-க்கு ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு and சோ 5 இஸ் a பிரைம் நம்பர் சோ இப்போ நம்ம 1 to 5 இடையில இருக்கிற பிரைம் நம்பர்ஸ்னு பார்த்தோம்னா அது 2 3 and 5 இப்போ இந்த மூணு நம்பர் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2 வந்து ஒரு ஈவன் நம்பர் கரெக்டா பிரைம் நம்பர்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸ்மே ஆட் நம்பர்ஸ் தான் எக்ஸப்ட் 2 2-ஐ தவிர பிரைம் நம்பர்ஸ்ல எல்லா நம்பர்ஸும் ஆட் நம்பர்ஸ் தான் ஸோ இந்த 2 வந்து ஈவன் நம்பர் அண்ட் பிரைம் நம்பர் ஸோ இந்த 2-ஐ வந்து நம்ம ஈவன் பிரைம் நம்பர்னு சொல்லுவோம் ஓகே 2 இஸ் அ ஈவன் பிரைம் நம்பர் இது வந்து யூனிக் 2 மட்டும்தான் வந்து ஈவன் பிரைம் நம்பர் ட்வின் பிரைம்னா என்னன்னு பார்க்கலாம் 2, 3, 5. இதே நம்ம சேம் எக்ஸாம்பிள் வந்து ட்வின் பிரைம்னா என்னன்னு பார்ப்போம் 3,5 இந்த பேர் நம்ம எடுத்துக்கிறோம் இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 3, 5 ரெண்டுமே வந்து அடுத்தடுத்த பிரைம் நம்பர்ஸ் அண்ட் இதை நம்ம ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 2 கிடைக்கும் கரெக்டாக ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த பேரை தான் நம்ம ட்வின் பிரைம்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஒன்று வந்து ரெண்டு பிரைம் நம்பரும் அடுத்தடுத்த பிரைம் நம்பர்ஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 2-னு கிடைக்கும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த பேரை நம்ம ட்வின் பிரைம்னு சொல்லுவோம் ஓகே இப்போ நம்ம இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம் ட்வின் பிரைம்ஸ் ஆர் அ பேர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் தட் ஹாவ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 பிட்வீன் தெம் ஓகே ரெண்டு பிரைம் நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 2-ஆக இருக்கணும் 3,5 11,13 17,19 41,43 அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது காம்போசிட் நம்பர்னால் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா ப்ரைம் நம்பர்ஸோடைய ஆப்போசிட் தான் காம்போசிட் நம்பர்ஸ் ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் அதுக்கு வந்து எக்ஸாக்டாக ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும் ப்ரைம் நம்பர்ஸ்க்கு எக்ஸாக்டாக ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை நம்ம காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் 4, 10, 25 ஏன்னா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும் 4 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4-க்கு வந்து 1, 2 and 4 மூணு ஃபேக்டர் இருக்குது இல்லையா ரெண்டு ஃபேக்டருக்கு அது மேலே இருக்குது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ 4 வந்து காம்போசிட் நம்பர் 4, 6, 8, 12, 15 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே
composite numbers. So the definition paakla, composite numbers are those numbers which have more than two factors. So in the video la pathinga nama prime numbers na enna twin prime na enna composite numbers na enna nu paathirukom. Already nammoda channel vandu types of numbers pathi nama already or video potaachu. In case and video ungalku theva pattadna video oda link na description la in the video keela description la koduthirken neenga check pani paarenga. So idhila ungalku edha doubts irundha enakku comment panunga. Indha video pathina feedback suggestions eduma irundha enakku comment box la comment pani vidunga. Nama next video la meet pannalam. Thank you.